அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, December 3, 2023. தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட தமிழகத்தில் பலத்த மழை எச்சரிக்கை, இன்று உருவாகிறது மிக்ஸாம் புயல், வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிக்ஸாம் புயல் காரணமாக ஞாயிறு திங்கட்கிழமை December 3 மற்றும் 4 சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சனிக்கிழமை காலை சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமை December 3 புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து திங்கட்கிழமை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில், தெற்கு ஆந்திரம் அதையொட்டி உள்ள வட தமிழக கடல் பகுதியில் நிலை கொள்ளும். வடக்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே செவ்வாய்க்கிழமை முற்பகலில் புயல் கரையை கடக்கக்கூடும். அப்பொழுது 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக 4 மாநில தேர்தல் இன்று வாக்கு எண்ணிக்கை. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று December 3 எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. தமிழ் இசைச்சங்க விருதுகள் அறிவிப்பு. சென்னை தமிழ் இசைச்சங்கம் சார்பில் 2023 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இசைக்கலைஞர் TKS கலைவாணனுக்கு இசை பேரறிஞர் பட்டமும், திருமுறை இசைத்துறையில் புகழ்பெற்ற குமாரவயலு சா திருஞான சம்பந்தம் ஓதுவாருக்கு பண் இசை பேரறிஞர் பட்டமும் வழங்கப்பட உள்ளது. இன்னைக்கு தமிழ் மணில பழமொழி நானூறு முன்றுரை அறையனாருடைய பாடல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. துன்புறுத்தல் கடவுளையும் துன்புறுத்தல், பூவுட்கும் கண்ணாய் பொறுப்பர் என கருதி, யாவர்க்கே ஆயினும் இன்னா செயல் வேண்டா, தேவர்க்கும் கை கூடா தின் அன்பினார்கேயும், நோவா செயின் நோன்மையில் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பாடலுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நல்ல மலரே ஞானம் குறும்படியான கண்ணழகு பெற்றவளே, எந்த அளவு துன்பம் செய்தாலும் பொறுத்து ஏற்றுக்கொள்வர் என்று எவருக்கும் துன்பம் இழைத்தல் வேண்டாம், யாருக்கும் துன்பம் செய்ய வேணாம், கடவுளுக்கும் மிகுந்த அன்புடைய நல்லோர்க்கும் மற்றவர் மனம் நோகுமாறு செய்தால் அவர்களும் கூட மனத்தளவிலாவது வருந்தாது இருப்பதில்லை, மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க தானும் கஷ்டப்படுவாங்க, அதனால துன்பம் செய்ய வேண்டாம் அப்படிங்கறதான் இந்த பாட்டுடைய மீனிங். பூவுட்கும் கண்ணாய் பொறுப்பர் என கருதி, யாவர்க்கே ஆயினும் இன்னா செயல் வேண்டா, தேவர்க்கும் கை கூடா தின் அன்பினார்கேயும், நோவா செயின் நோன்மையில் அப்படிங்கறதா இந்த பாடல். அடுத்தது, மாற்றுத்திறனாளிகள் நலனை பாதுகாக்க உறுதியேற்போம். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி, அதாவது December 3 தான் வந்து சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்கள் சுய மரியாதையுடன் சமுதாயத்தில் இணைந்து வாழ அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. அப்போ December 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அடுத்த செய்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, போபால் விஷவாயு கசிவு தினைமனம்,
போபால் விஷவாயு கசிவு சம்பவத்தின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதில் உயிரிழந்தோருக்கு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சனிக்கிழமை பங்கேற்றவர்கள் அப்படிங்கிற செய்தி ஒரு புகைப்படம் கொடுத்திருக்காங்க. 1984 டிசம்பர் 2 இரவு யூனியன் கார்பைட் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவில் 3000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 500,000 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பல்வேறு கணிப்புகளின்படி விஷவாயு கசிவின் விளைவால் 15,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அடுத்தது ககன்யான் திட்டத்துக்கு விண்வெளி வீரர்கள் தயார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்கள் அனைவரும் பயிற்சி முடித்து தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் 2025 செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக 4 விண்வெளி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். 3 விண்வெளியில் பயணம் மேற்கொள்ளும் வீரர்களை பத்திரமாக மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவது இத்திட்டத்தின் நோக்கம். அடுத்த செய்தி, இணைய வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகள் மத்திய அரசு அமல். இணையத்தில் பொருள்களை வாங்கும் போது வாடிக்கையாளர்கள் கோராத பல்வேறு சேவைகளை வழங்கி திசை திருப்பி ஏமாற்றப்படுவதை தடுக்க மத்திய அரசு புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது. இணையத்தில் வாங்கப்படும் பொருள்களுக்கான தொகையை செலுத்தப்படும் நேரத்தில் பல சேவைகளை இணைத்து கட்டணத்தை அதிகரிப்பதும் தங்களிடையே இணைய முகவரியில் பதிவு செய்ய கோருவதும் உள்ளிட்ட வாடிக்கையாளர்கள் போராத சேவைகளை திணிப்பது டார்க் பேட்டர்ன் என்றழைக்கப்படுகிறது. இந்த நடைமுறைக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை விதித்துள்ளது. இதற்கான விதிமுறைகளை வகுத்து மத்திய அரசு கடந்த நவம்பர் 30 வரை அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. அதில் வாடிக்கையாளர்களை திசை திருப்பி அல்லது தவறான தகவல் அளித்து ஏமாற்றப்படுவதை தடுக்க டார்க் பேட்டர்ன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்கவும் கூடுதல் பொருட்கள் வாங்கவும் சந்தாதாரர்களாகவும் புதிய சேவைகளை பெறவும் என வாடிக்கையாளர்கள் திசை திருப்பப்படும் 13 டார்க் பேட்டர்ன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இணைய வர்த்தக தொழில்துறையினரிடம் ஆலோசித்த பின்பும் மக்களிடம் கருத்து கேட்ட பின்பும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு செய்தியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வைஷாலி கிராண்ட் மாஸ்டர் உலக சாதனை படைத்த உடன் பிறப்புகள் அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கிறார் தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைஷ்ணவி. வைஷாலி இந்தியாவின் 3வது தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கிறார். இந்தியாவின் முதலிரு பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் கோனிரஹ ஹம்பி டி ஹரிகா ஆவார். இது ஒரு உலக சாதனை. ஏற்கனவே அவரது சகோதரர் பிரக்னானந்தா கிராண்ட் மாஸ்டராக இருப்பதால் தற்போது உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர்களாக இருக்கும் முதல் சகோதர சகோதரி என்ற சாதனையை பிரக்யானந்தா வைஷாலி எட்டியுள்ளார். பிரக்யானந்தா 2018 தனது 12வது வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆகியுள்ளது நினைவு கூறத்தக்கது. அப்போ இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வெல்வதற்கு என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செஸ் விளையாட்டில் கிராண்ட் மாஸ்டர் என்பது உலக சாம்பியன் பட்டம் தவிர்த்து சர்வதேச செஸ் சம்மேளனான ஃபிடே வழங்கும் ஒரு பட்டமாகும். உரிய விதிகளை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு செஸ் போட்டியாளரும் பாலின பேதமின்றி இந்த பட்டத்துக்கு தகுதி பெறுகின்றனர். ஒருமுறை இந்த பட்டத்தை வெல்லும் பட்சத்தில் வாழ்நாளுக்கும் அவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளலாம். எனினும் போட்டிகளில் மோசடியில் ஈடுபட்டால் அந்த பட்டம் ரத்து செய்யப்படும். இதனோட விதிகள் என்ன அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் நிலையை அடைவதற்கான விதிகள் காலகட்டத்துக்கு ஏற்ப மாற்றம் கண்டு வந்துள்ளது. தற்போதைய ஃபிடே விதிகளின்படி 2 வழிகளில் ஒரு செஸ் போட்டியாளர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை அடையலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நாம்ஸ் மற்றும் ஈலோ தரவரிசை என இரு விதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப நாம்ஸ் அப்படிங்கிறது, நாம்ஸ் எனப்படுவது ஒரு போட்டியில் சிறந்த முடிவுகளை எட்டுவதாகவும், இதன்படி ஒருவர் செஸ் போட்டிகளில் பங்கேற்று குறைந்தபட்சம் 27 கேம்களிலாவது அவருக்கு சாதகமான முடிவுகளை கொண்டிருக்க வேண்டும். ஈலோ தரவரிசை என்பது ஒரு போட்டியாளரின் ஆட்டத்தை தரத்தை மதிப்பீடு செய்வதற்கான தரவரிசை முறையாகும். இது ஒரு ரேங்கிங் லிஸ்ட் மாதிரி. இதில் ஒரு போட்டியாளர் 2500 புள்ளிகளை எட்டி இருக்க வேண்டும். இந்த அளவை ஒரு முறை எட்டினால் போதுமானது, அதை தக்க வைக்க அவசியம் இல்லை. இரண்டாவது விதி என்னன்னா,
மேற்குறிப்பிட்ட விதிகளை பூர்த்தி செய்யாமல் இயல்பாக கிடைப்பது. அது எப்படி இயல்பாக கிடைக்கும்னா, மகளிர் உலக சாம்பியன்ஷிப், உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப், உலக சீனியர் சாம்பியன்ஷிப், கண்டங்கள் ரீதியிலான சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் வெல்லும் பட்சத்திலும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறலாம். அதற்கும் சம்பந்தப்பட்ட போட்டியாளர் 2300 ஈலோ தரவரிசை புள்ளிகள் கொண்டிருக்க வேண்டும். அப்ப ஈலோ அப்படிங்கிறது ரெண்டு விதிமுறைக்கும் காமன். இதர மாஸ்டர்கள் அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் இல்லாம மாஸ்டர்ஸ், செஸ் மாஸ்டர்ஸ் சொல்றது, செஸ் விளையாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் உச்சபட்சமானதாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஐஎம், ஃபிடே மாஸ்டர், கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டங்களுக்கும் ஃபிடேவால் வழங்கப்படுகின்றன. மகளிர் கிராண்ட் மாஸ்டர் என தனியே ஒரு பட்டமும் வழங்கப்படுகிறது. பிரத்யேகமாக மகளிருக்காகவே இருக்கும் இந்த பட்டத்தை பெற பூர்த்தி செய்ய வேண்டிய விதிமுறைகள் குறைவாகும் அப்படிங்கிற செய்தி இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, காலிறுதி வாய்ப்பை இழந்தது இந்தியா. ஜூனியர் மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது 3வது ஆட்டத்தில் 2-3 கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் சனிக்கிழமை தோல்வி கண்டது. 3வது ஆட்டத்தில் இந்தியாவுக்கு இது 2வது தோல்வியாகும். இதனால் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. நாட்டின் தெற்கு பகுதி தீவான மிந்தனாவுக்கு அருகே 32 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 அலகுகளாக பதிவானது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் மையம் மற்றும் அதன் சக்தியை அடிப்படையாக கொண்டு பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புவித்தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையம் என்றழைக்கப்படும் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவுதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.